தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற ஓடி ஓடி உழைத்து சேர்த்த பணம் நம்மிடம் தங்காமல் போக என்ன காரணம் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் உழைத்து சேர்த்த பணம் நம்மிடம் தங்காமல் போகிறது இதற்கு என்ன காரணம் ஆமாங்க நம்மையும் அறியாமல் சமயங்களில் அமங்கல சொற்களை பயன்படுத்துவதால் லக்ஷ்மி தாயார் நம்மிடம் தங்குவதே இல்லை உங்களால் முடிந்த அளவிற்கு சுப சொற்களை பயன்படுத்தி மற்றவர்களுடன் பேசி பழகுங்கள் எதையுமே முடியாது என்று கூறக்கூடாது குறிப்பாக குடும்பத்தாரிடமும் சரி மற்றவர்களிடமும் சரி அமங்கள சொற்களை அறவே உபயோகிக்க கூடாது அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெண்கள் அவசியம் இது போன்ற சொற்களை பயன்படுத்தவே கூடாது இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் மேலும் வீட்டில் விரைய செலவுகள் ஏற்படும் இந்த ஒரு சூழ்நிலை நீடிக்குமாயின் உங்களால் அறவே பணத்தை சேமிக்க முடியாமலும் போகக்கூடும் அதேபோல் உங்கள் இடத்தில் மற்றவர்கள் ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் இல்லை என்று கூறுவதற்கு பதில் தீர்ந்துவிட்டது என்று கூறுங்கள் காரணம் நாம் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பொருள் நம் இடத்தில் இல்லாமலேயே கூட போய்விடும் ஆகையால் இது போன்ற வார்த்தைகளையும் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அடுத்து யாரையும் பார்த்து சனியனே என்று திட்டிவிடாதீர்கள் காரணம் இந்த வார்த்தை சனி பகவானின் பிடியில் அகப்படுவதற்கு சமமாகும் மேலும் சனி பகவானுக்கு தன்னை யாரோ அழைக்கிறார்கள் என்று அவர்களை பிடித்துக்கொள்வார் மேலும் தரித்திரம் பிடித்தவன் என்று யாரையும் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை நாம் மற்றவர்களை பார்த்து கூறும் பொழுது அதன் தாக்கமானது நம்மை தான் பாதிக்கும் அதேபோல் ஐயோ என்ற வார்த்தையையும் முடிந்தவரை அறவே பயன்படுத்தவும் கூடாது காரணம் எம தர்மரின் தர்ம பெயர்தான் ஐயோ ஆக இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினால் எமபயம் வரும் குடும்பத்திலும் வீண் பிரச்சனைகளும் உருவாகும் மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அல்லது குழந்தைகள் இருக்கும் வீட்டில் உபயோகித்தால் உங்கள் வம்சமே பிரச்சனைகளை சந்திக்கும் பிறகு உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகளும் இது போன்ற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வார்கள் எப்பொழுதுமே பெரியவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசினால்தான் அந்த குடும்பம் சிறந்து விளங்கும் ஆக உங்கள் இடத்தில் பணம் தங்காமல் போவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளும் ஒரு காரணம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்